திருப்புள்ளம்பூதங்குடி சோழ நாட்டு திருத்தலத்திலே பக்கத்தில் ரெண்டு திவதேசம், ஆதனூர் புள்ளம்பூதங்குடி. புல் பறவை, ஜட்டாயுவுக்கு மோட்சியளித்த க்ஷேத்திரம். ஜட்டாயுவுக்கு முக்தி கொடுத்தாரோ இல்லையா பெருமாள்? இல்லையா, அது இங்கேயா கொடுத்தார்? எங்கேயோ நாசிக் பஞ்சவட்டி கிட்டே இகத்துபுரி போகிற மார்க்கத்தில் தாகேதுங்கிற இடத்துலனா கொடுத்தார்? கொடுத்தார். ஆனால் அதே மாதிரி திருப்புட்குழி, நம்ம தொண்ட நாட்டு திவதேசம் போகிறச்சே விஜயராகவ பெருமாளை பற்றி பார்க்க போகிறோம், அது திருப்புட்குழி திவதேசம், அங்கேயும் இதே கதை. திருப்புள்ளம்பூதங்குடி இங்கேயும் இதே சரித்திரம். ஏன்னா அங்கங்கே இருக்கிற ரிஷி அப்பப்படி பிரார்த்திச்சிருக்காருன்னு அர்த்தம். புல் பறவை, அம் அழகிய பூத சரீரம், பறவையினுடைய அழகிய சரீரத்துக்கு ஈமச்சடங்குகளை ராமன் பண்ணிய இடம். ஜட்டாயுவுக்கு அவர் தானே அந்திம சம்ஸ்காரம் பண்ணி மோட்சத்துக்கு போகணும்னு நினச்சி வச்சாரோ இல்லையோ. அப்போ புல் அம் பூதம் குடி, புல் பறவை, அம் அழகிய பூதம் சரீரம், அதுக்கு கடைசி சடங்குகளை பண்ணி முடிச்சு மோட்சத்துக்கு அனுப்பிச்சு வச்ச இடம், ஜட்டாயுவுக்கு சம்ஸ்காரம் பண்ணின இடம், சோபன விமானம், கிருத்ர புஷ்கரணி, ஜட்டாயு புஷ்கரணி, அகோபில மடத்தாராலே நன்கு பராமரிக்கப்பட்டு வரும் திவ்யக்ஷேத்திரம், வேதாந்த தேசிகனுடைய சன்னதி, ரொம்ப அத்தியுதமாக சேவை சாதிக்கிறது. திருமங்கையாழ்வார் பல்லாண்டு பாடிய ஊர் புள்ளம்பூதங்குடி. அறிவதறியான் அனைத்துலகும் உடையான் என்னை ஆளுடையான்னு பாடுறார். பொறிகொல்சிற வண்டிச பாடும் புள்ளம்பூதங்குடிதானே. இந்த பெருமானுக்கு வல் வில் இ ராமன் என்று திருநாமம். திருடதன்வி, ரொம்ப வலிய வில்லு பிடிச்சிருக்காராம். அப்படின்னா ராமன் தான் வில்லை கொண்டு நம்ம எப்போதும் ரட்சிப்பார்னு அர்த்தம். ரக்ஷகன் ராமன், அவர் வலிய வில் பிடிச்சிருக்கார். அந்த ராமனுடைய வில்லு நம்மளை ரட்சிக்கணும், நம்ம சொல்லு நம்ம ரட்சிக்க வேண்டாம். இரண்டு ஆச்சரியமான க்ஷேத்திரங்கள், இது ஒன்று புள்ளம்பூதங்குடி. இதில் புஜங்க சயனத்தில் கிழக்கு நோக்கி திருமகண்டலத்தோடு இருக்கார். கர்ப்ப கிரகத்திலேயே லக்ஷ்மணன் உள்ளார், ஜட்டாயு உள்ளார், ஹனுமான் உள்ளார், திருவடிப்பர்க்கத்தில் பூமி தேவி எழுந்தருளி உள்ளார். தாயார் தனிக்கோவில் நாச்சியார் பொற்றாமரையாள் ஹேமாப்ஜ நாயக்கி தாயார். இங்கே தான் உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரும், ராமன் ஜட்டாயுவுக்கு சம்ஸ்காரம் பண்ணச்சே தாயார் ஏது? சீதையே கிடையாதே. ஆனால் இப்போவும் திருப்புட்குழி போனேன்னாலும் பிராட்டி கூட இருக்கா, புள்ளம்பூதங்குடிக்கு போனாலும் தாயார் கூட இருக்கா. இன்னைக்கு ராமனுக்கு சீதையே போன அப்புறம், 1000 வருஷம் வரைக்கும் சீதை இருந்தா, அப்புறம் பூமிக்குள்ளே போய் அதுக்கப்புறம் 10000 வருஷம் ராமன் இருந்தார். அப்பெல்லாம் அவர் நிறைய யாகம் யஜ்யம் பண்ணுவான். ஆனால் தர்மபத்னி கூட இல்லாமல் யஜ்யம் பண்ண முடியாதுன்னுட்டு தங்கத்தால் ஒரு சீதை உருவ பொம்மை பண்ணி பக்கத்தில் வச்சுட்டு தான் ராமன் யஜ்யம் பண்ணியிருக்கார் அப்படின்னு நம்ம பார்த்துக்கிறோம், சரித்திரம் தெரிஞ்சுக்கிறோம். அதனால் அவாவா கிரகத்தில் கிருஹிணி தர்மி கூட இருக்கணும், அவள் இருந்து கொண்டு தான் கைங்கரியம் செய்ய வேண்டும் ராமன் நினைக்கிறாராம். எங்கே அவள் கூட இல்லையே, நம்ம எங்கே ஜட்டாயுவுக்கு சடங்கு பண்ணுறது? இப்போது உடனே பொற்றாமரையாள் நாச்சியார் தோன்றினாள். அதனால தான் எப்போதும் கூட எழுந்துள்ள இருக்கிறார். ஜட்டாயு புஷ்கரணி ஆசிரியமான க்ஷேத்திரம் காவிரி கரையிலே. திருமங்கையாழ்வார் பாடுறார், பள்ளச்செருவில் கயலுகள புள்ளு பிள்ளை கிடதேறும் புள்ளம்பூதம் குடிதானே. ஜட்டாயுவுக்கு சம்ஸ்காரம் பண்ணி முடிச்சுட்டார் ராமர். முடித்த பிற்பாடு ஓய்வு எடுத்துட்டாராம். அதனால் அப்படியே வில்ல பக்கத்தில் வச்சுட்டு சேனிச்சுனுட்டார். அப்போ பார்த்து திருமங்கையாழ்வார் வந்தார். யாரோ ரெண்டு கையோடு படுத்துட்டுருக்கா, மனிதன் போல் இருக்குன்னு அப்படி போயிட்டார். பெருமாள்னா 4 கையோடு இருந்திருக்கணுமோ இல்லையோ, அப்போ தானே இவருக்கு அடையாளம் தெரியும். ஓ, திருமங்கையாழ்வார் வந்துட்டு பாடாமலே போகிறார். இப்போ நான் சொல்கிறது, இப்போ திருமங்கையாழ்வாரால் பாடப்பெறாவிட்டால், அவரால் மங்களாசாசனம் பண்ணப்படாவிட்டால் 108 கணக்குக்குள்ளே வரவே முடியாது இல்லையோ. அதனால் பெருமாள் சட்டுன்னு படுக்கையிலேருந்து எழுந்திருந்தாராம். சங்க சக்கரம் 4 தோள்களிலே தரித்து கொண்டு சேவை சாதிக்க அவனுக்காக இந்த 10 போஷரங்களை பாடினார்னு சரித்திரம். வல்வெளி ராமன், திருடதன்வியான ராமன், சீதையை சொல்லுகிறாள், சொல்லினால் சுடுவேன் அது தூயவன் வில்லின் ஆற்றற்கு மாசன் அஞ்சி வீசினேன். ராமனுடைய கையில் இருக்கிற வில்லை எதிர்பார்த்து தான் நாம் இருக்கணுமே தவிர நம்முடைய சொல்லை எதிர்பார்த்துக்கூடாது. நாம் நம்மளை காப்பாற்றிக்கிறத விட ராமன் கையில் இருக்கும் வில் தான் நம்ம ரட்சிக்கணும். சோபன விமானம், சோபனம்னாலே மங்களம்னு அர்த்தம். இந்த விமானத்தை சேவித்தாலே அனைத்து மங்களங்களும் ஏற்படும். சயன திருக்கோலத்தில் இருக்கிற ராமன் ரொம்ப ஆச்சரியம் இல்லையா? ராமன் எப்பவும் பட்டாபி ராமன், கல்யாண ராமன், கோதண்ட ராமன், எல்லா ராமன் நின்றுட்டே இருப்பா. படுத்துன்னு இருக்கிற ராமனை சேவிக்கலாமா? இங்கே சேவிக்கலாம். திருப்புல்லாணிக்கு போறச்சே தர்பசயன ராமன் சயன திருக்கோலத்தில் சேவிச்சுக்கலாம். இங்கேயும் ராமன் சேனிச்சுன்னு தான் இருக்கார். வல் வில் இ ராமன், வலிய வில்லை கையிலே பிடித்த ராமனுடைய அற்புதமான சயனம். அதை கம்பநாடர் பாடும்போது, வந்தான் அந்தார் அகலத்தோடும் அஞ்சன குன்னமன்ன வந்தான் இவனாகும் அவ்வல் வில் இ ராமன் என்பான். திருமங்கையாழ்வாரும் வல் வில் ராமன்கிறார். வலிய வில் கோதண்ட மண்டித்தகராது. ராமன் கையில் வில் இருந்தால் தான் நம்ம ராமனே ஒத்துப்போம்.
கையில் வில்லிருந்தா தான் ராமர், ஏன்னா அதை கொண்டு தானே நம்ம ரட்சிக்க போகிறார். அதைத்தான் கம்பர் கூறும்போது இவனாகும் அவ்வல்வில் ராமன் என்பதோடே திருப்புள்ளம்பூதங்குடி ஜட்டாயுவுக்கு மோட்சம் கொடுத்து ஈமச்சடங்களுக்கு செய்த இடம்,